நம்ம பெர்ரி கேள்விப்பட்டுங்க, பிளாக்பெர்ரி. இது வந்து பிளாக்பெர்ரிலேயே மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்லலாங்க. என்ன பார்த்தோம்னாங்க, இது வந்து நம்ம பெர்ரி கேள்விப்பட்டிருப்போங்க, பிளாக்பெர்ரி. இது பிளாக்பெர்ரிலேயே மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்லலாங்க. இதாங்க நம்ம பட்டநூல் பழங்க, பட்டநூல் செடி இருக்குது இல்லைங்களா, பட்டநூல் செடியில் பிடிக்கிற பழங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பிளாக்பெர்ரி என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட்டு அதே ருசி இந்த பட்டநூல் பழம் கொடுக்குங்க. அதனோட வழித்தோன்றல்களாகத்தான் இது இருக்கணுங்க, என்னோட நம்பிக்கைங்க. பலரும் இதை சாப்பிட்ருப்போங்க, பலர் இதை சாப்பிட்லாமான்னு தெரியாமல் இருப்பாங்க. இது சாப்பிடக்கூடிய பழம்தாங்க. இது சின்ன வயசில் எங்களுடைய பசிப்பினி தீக்கிய பழங்கூட சொல்லாங்க. ஏன்னா அப்போ எதுவும் கிடைக்காதுங்க, பட்டநூல் காட்டுக்குள்ளே இருந்தால் மனசார பழம் பிடிச்சி சாப்பிட்டு வரலாங்க, வெளியே அவ்வளோ ஒரு திருப்தியோடு வரலாங்க. இது பழுத்ததுக்கப்புறம் பிளாக்பெர்ரி கலர்லேயே மாறிடுங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாகுங்க. ஒரு மாதிரி அருங்காய் வந்து ரெட்டிஷாக இருக்குங்க. பழுத்ததுக்கப்புறம் பிளாக்பெர்ரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பியூர் பிளாக்காக மாறிடுங்க. இது உப்பு மொளவடி கூட பழுத்ததுக்கப்புறம் தொட்டு சாப்பிட்டாவோ அரைக்காயில் தொட்டு சாப்பிட்டாவோ அற்புதமாக இருக்குங்க.